ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இல்ல என்ன இல்ல சிரிச்சாதப்பா சிரிச்சாதப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். உண்மையாக காதலிக்கிற எல்லாருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் வந்து ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது, முன்னாடி சொல்லிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலண்டைன்ஸ் டே இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் எல்லா கூடயும் பேசணும்னு தோணுச்சு. முக்கியமாக அம்முக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் வேலண்டைன்ஸ் டே. அதுமா வந்து நிறைய நேரத்தில் வந்து யஷோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணதே கிடையாது. நிறைய பச்சை பச்சையா கேட்டிருக்கா, இன்ஃபேக்ட் வண்ட வண்டையா கூட கேட்டிருக்கா. அதெல்லாம் நம்ம பிரச்சனை வைக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து திட்டுறது கழுவு ஊத்துறது இதெல்லாம் வந்து சகதங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, கல்யாணம் எல்லாருக்கும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் கிஃப்ட் கொடுத்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கேன், நான் ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கல. சரி, கிஃப்ட் வந்து சரி, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே, ஸோ லவ்வர்ஸ் மட்டும் தான் கொண்டாடணும் கிடையாது. உண்மையா லவ் பண்ற ஒரு அம்மாவா இருக்கட்டும், ஒரு அப்பாவா இருக்கட்டும், உங்க தங்கச்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க உண்மையா நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேனா என்ன, காதல் தினம்னா காதல் மட்டும் கிடையாது, ஒரு அன்பு தான், ஒரு அன்பு வெளிக்காட்டுறது தான். சரிங்களா, இப்ப அம்மா கூட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லலாம். எல்லாருக்குமே நம்ம அன்பா மட்டுமே கொடுப்போம். உங்களை வந்து நாங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், சோ நீங்களும் நிறைய பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த நிலைமையில கூட நீங்க அன்பு மட்டுமே கொடுங்க, அதுதான் என்னோட கருத்துப்பா. கருத்து வேற லெவல், வேற லெவல். அன்பு ஒன்றுதான் அனாதை, அது யாரும் மறந்துடாதீங்க. கிடையாது நான் இப்போ இருக்க மாதிரி எப்போ சந்தோஷமாக இருக்கணும், நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. எனக்கு மனசில் அவ்வளோ லவ் இருக்குது, அது வந்து வெளியே வந்து காமிக்க முடியாது நம்மளால், அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காத. நான் மட்டும் கிடையாது, நிறைய ஆண்கள் மனசில் அவ்வளோ லவ் கொட்டி கிடக்கு, அதை எப்படி வெளியே காட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களோட ரெப்ரஸன்டேஷனாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்புறம் வந்து திறந்தோன்னே வெடிச்சிடும், வெடிக்க சும்மா சொல்லுங்க, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். பிரி பேசிக்கலாகவே நான் ரொம்ப நல்ல பையன் தான், எல்லா தப்பு தப்பாக முடிஞ்சுக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லுவது ஏன் மறந்துட்டு கிஃப்ட் போதும். எனக்கு பேக் பண்ண தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க பேக் பண்ண. என்னங்க நீங்கள் போங்க, கிஃப்ட் கொடுத்தா அந்த கிஃப்ட் கொடுத்த மனசை பாருங்க, பேக்லாம் பார்க்காதீங்க. அதை பேக் பண்ண தெரியாது, கடைக்காரக்காக நீ லீவ் போடுறது, நான் தான் பேக் பண்ணேன். நான் லீவ் பண்ணுமா? ஓகே, எப்படி இருக்கு சூப்பரா? வாவ் வாவ், தேங்க் யூ. ஒரு கிஃப்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கான்னு பாரு, அதை விட்டுட்டு எவ்வளோ வச்சுதான் கேட்கலாம். நல்லா இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கு, காசெல்லாம் விட்டுறதான் தேவையில்ல, மேட்டர் இல்லை, சந்தோஷமா இருக்கலாமா?
என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு. நான் எப்பவுமே வேலண்டைன்ஸ் டே இல்லை அவங்க பர்த்டேயாக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் என்னால் தோணுச்சுன்னா உடனே வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துடும் அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த கிஃப்ட்டு. அந்த விஷயத்தில் அம்மா வச்சுக்க முடியாது. நான் விளையாட்டுக்கு பேசுவேன். பட் அம்மா பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய சின்ன சின்ன கிஃப்ட் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாள். நான் வந்து ஒரு சராசரி பையன் தான். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, சினிமாட்டிக்கல் லெவலாம் தெரியாது. பட் அவ்வளோ மொபைல் அது ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்தேன். மற்றபடி வந்து இவ்வளோ இப்போ கொடுக்குற அளவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க தெரியாது. அந்த வருஷம் நான் வீக்கு தான். மேபி மெஜாரிட்டி மெஜாரிட்டி அவங்களையும் அப்படி தான் இருப்பாங்க. இவ்வளோ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி என்ன கிஃப்ட் நான் பார்த்துறேன் எனக்கு என்ன அந்த இடம் சுற்றிட்டே இருக்கு. என்னது ஏய் எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே பிரிக்க தர்ம கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் தர்ம கொடுத்துருவோம். ஹேய் Wow! Super! Wow! வேற லெவல் தெரியுதா உங்களுக்கு? மக்கப்பில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுவாங்களே அதுதான் நான் தாலி கட்டின மூமெண்ட். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. எல்லார் லைஃப்லேயும் மறக்க முடியாத மூமெண்ட்டு தான். நிறைய காமெடி ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இது. ஸோ எல்லாரும் வந்து அந்த பூ போட்டுட்டு அந்த தாலி கட்டும்போது கோயில் வச்சு தான் தாலி கட்டினேன். எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகர் கோயில் வச்சு தான் தாலி கட்டினேன். அப்போ அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து தாலி கட்டும் போது போட்ட ஃபோட்டோ. ஆனால் வந்து தாலி கட்டும் போது சொல்லணும், அவங்க வீட்டில் இருக்கிற எங்க வீட்டில் எல்லாருமே அந்த கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து. எனக்கும் கண்ணில் கண்ணீர் வந்து ஏன் தெரியல. ஆனால் இவங்க அக்காலேருந்து இவங்க அப்பா அம்மா எல்லாருமே அழுதுட்டாங்க. எனக்குமே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளோ சீக்கிரம் வராது நமக்கு என்னமோ வந்துருச்சு ஏன்னு தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சந்தோஷமான ஒரு கவலையான கண்ணீர் கிடையாது, ஒரு சந்தோஷம் சேர்ந்து வரல ஒரு கண்ணீர். அந்த மாதிரி ஒரு கண்ணீர், ரொம்ப வேல்யூபிளான ஒரு கண்ணீர். அந்த மொமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. காஃபி ஓகே? காஃபியா? சரி. காஃபி எனக்கு என்ன 6 மணி போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் கொண்டு எந்திக்கிறது. முதல்ல 6 மணி எந்திங்க அப்புறம் போட்டுருக்கேன். நான் எந்திக்கிறேன். நீ தான் லேட்டாக எந்திக்கிட்டு இருக்க. 8 மணிக்கு நான் 8 மணிக்கு எந்திக்கிறேன். என்ன 9 மணிக்கு எந்திக்கிறியா? 8 மணிக்கு எந்திச்சு உங்களுக்கு எப்படி சமையல் பண்ணி கொடுக்கேன்? சமையல் பண்ணி கொடுக்க அது 7 மணிக்கு எடுத்துருக்கு. அவ்வளோதான். சரி ரைட்டு. உண்மையிலேயே இந்த கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு. நீங்களும் கண்ணையும் கையில் ஒப்படைக்கும் பத்திரமா. லவ் யூ மோ. லவ் யூ தங்கம். பாய். சரியா? சோ நீ வீடியோ பாய் சொன்னேன். வீடியோ தாண்டி பாய் சொன்னேன். முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன். சரி ரைட். ஏதோ சொல்றா. மேரேஜே 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு லவ் இருந்துச்சோ அந்த லவ் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. எப்பவுமே அந்த லவ் இருக்கும். நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் சண்டை போட்டுப்போம். 4 செவருக்குள்ளே இருக்கும். தாண்டி வெளியே போகாது. உள்ளெல்லாம் வந்து ரெஸ்லிங் மேட்ச்லாம் நடக்கும். சாம்பியன் ராஜன் சாங்கான்ட்டு அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. மானா வரையே கிழிப்போம். அவள் என்ன கிழிப்பான், நான் அவளை கிழிப்பேன். அவள் அவள் அவங்க ஃபேமிலி கிழிப்பான், நான் எங்கள் ஃபேமிலி கிழிப்பேன். அதெல்லாம் வந்து அப்போ தான் முடிஞ்சு போச்சு. அப்போலாம் வாழ்க்கை போட்டு இல்லையா? ஸோ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. இந்த வாழ்க்கை வந்து இந்த நாள் போச்சு அப்படின்னு சொன்னால் அவள் தான் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களை ஹெல்ப் பண்ணாமல் முடிஞ்சளவு மற்றவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிய மாதிரி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்.
சோ லவ் பண்ணவங்க எல்லாருமே உண்மை கல்யாணம் பண்ணிக்கோங்க பஸ் ஆமா அத மாதிரி பண்ணுங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கிடையாது லவ்க்கு அப்புறம் இப்போலாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல போணும்ங்கிறது தான் என்னோட ஆமா கரெக்ட் இப்போலாம் வந்து லவ் பண்றாங்க இல்ல கல்யாணம் பண்ண மாட்டறாங்க எவ்வளவு பேரே லவ் பண்ணி எங்கயோ போயிட்டு இருக்கறா அப்படி நமக்கு தேவ இல்ல ஆக மொத்த லவ் பண்ணா கல்யாணம் பண்ணுங்க இல்ல லவ்வே பண்ணாதீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சோ அவ்வளவு முடிஞ்சிரலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கு மேல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போறீங்க அப்படினா நாங்க கொஞ்சம் மோட்டிவேஷன் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம் கூடி சீக்கிரம் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போறோம் அப்படி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சோம் எல்லாத்தையும் வந்து விளக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நாங்க யாரு எங்களை பத்தின விஷயங்கள் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துற கம்ப்ளீட் வீடியோ 10,000 சப்ஸ்கிரைபர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் வீடியோல போடலாம் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ற விதமா சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி Thank you. English. Nandri. Nandri.